வணக்கம் நேயர்களே, இந்த அழகான மாலை பொழுதில் இன்று ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக கருத்துக்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நல்ல நல்ல கருத்துக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை பாரிஸ் கார்னரில் இருக்க காளியாம்பாள் ஆலயம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தை பற்றியும் தல வரலாற்றை பற்றியும் வாங்க விரிவாக பார்க்கலாம். முக்தி அளிக்கும் காளியாம்பாள் கோவில். சென்னை பாரிமுனை பகுதியின் பழைய அடையாளங்களில் ஒன்று காளியாம்பாள் கோவில். இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். ஆடி மாதம் பிறந்து விட்டது. தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தில் அம்மனின் அருள் மலை நிறைந்து இருக்கும். இந்த மாதம் முழுவதும் அம்மனை வழிபட்டால் அனைத்து சக்தியிலும் ஒருங்கே வழிபட்டதாக ஐதீகம். சென்னை பாரிமுனை பகுதியின் பழைய அடையாளங்களில் ஒன்று காளியாம்பாள் கோவில். நெரிசல் மிகுந்த தம்பு செட்டி தெருவில் தற்போது வசிக்கும் காளியாம்பாள் ஆரம்ப நாட்களில் கடற்கரையோரமாக குடியிருந்தாள். ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன் வங்கக்கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இருந்தது. இந்த கிராமத்தினர் கடவுளாக இருந்த காளியாம்பாளுக்கு அவர்கள் செந்தூரம் சாத்தி வழிபட்டு வந்தனர். இதனால் சென்னியம்மன் என்று அழைக்கப்பட்டாள். சென்னியம்மன் குப்பம் என்ற பெயரே பின்னர் சென்னை என்றும் மருவியது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் கால கட்டிடத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் திருப்பணிகளுக்காக சென்னையில் குடியேறிய போது திருவண்ணாமலையிலிருந்து கல்லெடுத்து வந்த கட்டி ஆலயம் இது என்று கூறப்படுகிறது. பின்னர் 1610 ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய போது கோவில் கோட்டைகளுக்கு வந்துவிட்டது. இப்படி கோட்டைக்குள் வைத்து வழிபட்டதால் கோட்டையம்மன் என்ற ஒரு பெயரும் வழங்கப்படுகிறது. காளியாம்பாள் கோவில் ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கோட்டைக்கு வெளியே தம்புச்செட்டி தெருவிற்கு இடம் மாறினாள். இடம் மாறியதே தவிர பக்தர்களின் எண்ணிக்கை மாறவில்லை. அம்மனை வழிபட ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருந்தனர். அப்படி வந்த ஒரு பக்தர்தான் சத்ரபதி சிவாஜி. 1677 அக்டோபர் மாதம் 3 காளியாம்பாள் கோவிலுக்கு வந்தார் என கோவில் ஒரு சிறப்பு குறிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மகாகவி பாரதியார் சுதேசி மித்திரனில் பணியாற்றி கொண்டிருந்த போது பிராட்வேயில் தங்கியிருந்தார். அப்போது அடிக்கடி இந்த கோவிலுக்கு வழிபட வருவார். யாதுமாகி நின்றாய் காளி என்ற அவரது பாடலில் வருவது காளியாம்பாள்தான். சத்ரபதி சிவாஜி பாரதியார் தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை பலரையும் ஆசீர்வதித்த காளியாம்பாள் 3 கடந்தும் இன்றும் தனது அன்பால் சென்னையை அரவணைத்து கொண்டிருக்கிறாள். தினமும் 1000 பக்தர்கள் அவளை சரணடைந்து அருள் பெறுகிறார்கள். கடற்கரை கோவிலில் காளி உருவம் உக்கிரமாக இருந்ததாகவும் தம்புச்செட்டி தெருவிற்கு மாறிய போது காளியின் உருவம் சாந்த சொருபியாக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கருணை தெய்வமான காளியாம்பாள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அவற்றை எவராலும் பட்டியலிட முடியாது. பொதுவாக தமருகம், சூலம், கட்கம், கபாலம், கேடகம் முதலென கொண்டு கோபரூபத்துடன் இருப்பவளே காளி என்று சொல்வார்கள். ஆனால் நம் அன்னை ஸ்ரீ காளியாம்பாளின் ரூபத்தினை சற்றே உன்னிப்பாக பார்த்தால் அன்னை எழில் கொஞ்சம் திருமேனியுடன் இருப்பதை காணலாம். அன்னையின் இத்திருமேனி அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் ரூபம் கொண்டது. ஆனந்த வாழ்வளிக்கும் அன்னை வேண்டுபவர்க்கு வேண்டுவன அளித்து ஆனந்தம் நல்குகிறாள். நம் அன்னை வரப்தாயினி ஞானச்சுடராய் விளங்கி பெருங்கருணையோடு ஜீவன்களை காத்தருளும் அன்னையினை காண கண்கள் கோடி வேண்டும். உலக வாழ்க்கையை வெறுத்து விரக்தியுடன் வந்து தரிசனம் செய்யும் பக்தனுக்கு முக்தியளிக்கும் சக்தி கொண்டவள் அம்பிகை காளிகாம்பாள் ஆவாள். அம்பாளை பார்க்கும்போது அவள் நம்மை பாசத்தோடும் நேசத்தோடும் பார்ப்பது போலவே இருக்கும். அன்னை காளிகாம்பாள் தலத்திலும் இதை நாம் உணரலாம். காளிகாம்பாளும் நாம் வேண்டுவதை ஒரு தாய் தன் பிள்ளையிடம் எப்படி கருணையோடு கேட்பாளோ அந்த மாதிரி கேட்பாள். அவள் முகத்தை பார்க்கும்போது 1000 சூரிய பிரகாசம் ஒரே நேரத்தில் ஒளியை வெளிப்படுவது போல் இருக்கும். தீபாதாரனை காட்டும்போது காளிகாம்பாளை நன்கு உன்னிப்பாக பாருங்கள். அவள் விழிகள் சுடர் விழிகள் போல மாறியிருக்கும். கருவறையில் அம்பாள் வீற்றிருந்த கோலத்தில் இருக்கிறாள். வலது மேல் கையில் அங்குசம் ஏந்தியுள்ளாள். இடது மேல் கையில் பாசம் உள்ளது. வலது கீழ் கையில் தாமரை புஷ்பமும் இடது கீழ் கையில் வரஹஸ்தமும் வைத்துள்ளாள். மேலும்
இடது காலை மடக்கி வடது காலை தொங்க விட்டபடி அமர்ந்துள்ளாள். அந்த கால் பாதம் தாமரை மலர் மீது படியும்படி அமர்ந்திருக்கிறாள். இத்தகைய சிறப்புடைய காளிகாம்பாள் ஆலயத்தில் இந்த ஆண்டு ஆடிப்பெருவிழா இன்று தொடங்கி ஆகஸ்ட் 22 வரை நடைபெற உள்ளது. ஆடிப்பெருவிழாவில் 9 வெள்ளிக்கிழமைகள் மாலை 6 அளவில் உற்சவர் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அதன்படி 19 முதல் வார ஊஞ்சல் உற்சவம், 26 இரண்டாம் வார ஊஞ்சல் உற்சவம் ஆகஸ்ட் 2, 3 வார ஊஞ்சல் உற்சவம் 9, 4 வார ஊஞ்சல் உற்சவம் 16, 5 வார ஊஞ்சல் உற்சவம் 23, 6 வார ஊஞ்சல் உற்சவம் 30, 7 வார ஊஞ்சல் உற்சவம் செப்டம்பர் 6, 8 வார ஊஞ்சல் உற்சவம் செப்டம்பர் 13, 9 வார ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். வருகிற 27 ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை 8 முருகனுக்கு பாலபிஷேகம் நடைபெறும். அன்று மாலை 6 முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வீதி உலா வருவார். ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு உற்சவம் நடைபெறும். அன்று காலை 9 காளிகாம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்படும். மாலை 6 ஆடிப்பூரம் உற்சவம் நடைபெறும். அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் 250 மஞ்சள் அரைச்சி வழிபட்டுருக்காங்க. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் மஞ்சள் அரைத்த பெண்கள். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் பெண்கள் மஞ்சளை அம்மையில் வைத்து அரைத்தனர். அந்த மஞ்சளை கொண்டு இன்று அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் பல்வேறு அபிஷேகம், பால்குடம், திருவிளக்கு பூஜை நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி நேற்று கோவில் வளாகத்தில் பெண்கள் அம்மியில் வைத்து மஞ்சள் அரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக 250 மஞ்சள் கோவில் வளாகத்தில் குவிக்கப்பட்டிருந்தது. அந்த மஞ்சள் அரைக்க 37 அம்மிகள் வரிசையாக வைக்கப்பட்டு இருந்தது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடத்தும் பெண்கள் அம்மியில் வைத்து மஞ்சளை அரைக்க தொடங்கினர். இந்த மஞ்சளை கொண்டு இன்று அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் நடைபெற உள்ளது. இதையடுத்து 2 வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜையும், 3 வெள்ளிக்கிழமை 1008 சங்காபிஷேகமும், 4 வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜையும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை உதவி ஆணையர் சிவலிங்கம் தலைமையில் செயலலுவர் பிரதீபா மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். கருமாரியம்மன் 108 போற்றி. வேண்டியவர்களுக்கு அனைத்தையும் வழங்குபவள் ஸ்ரீ கருமாரியம்மன். அவளின் புகழ் பாடி ஏற்றப்பட்ட 108 போற்றி துதிகள் தினமும் பாடி அவள் அருளை பெறுங்கள். கருமாரியம்மனை துதிக்கும் இந்த 108 போற்றியை செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூறி வழிபட குடும்பத்தில் இருக்கும் வறிய நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலம் மேம்படும். மனக்கவலைகள் நீங்கும். ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுக்கிரக மாரியே போற்றி, ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி, ஓம் அங்கு சபாசம் ஏந்தியவளே போற்றி, ஓம் ஆதார சக்தியே போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் இருள் நீக்குபவளே போற்றி, ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி, ஓம் இடரை களைவாய் போற்றி, ஓம் இஷ்ட தேவதையே போற்றி, ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஈடினை இலாலே போற்றி, ஓம் ஈகை மிக்கவளே போற்றி, ஓம் உமையவளே தாயே போற்றி, ஓம் உயிர்ப்பிச்சை தருவாய் போற்றி, ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி, ஓம் எலுமிச்சை பிரியாயே போற்றி, ஓம் எட்டு திக்கும் வென்றாலே போற்றி, ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி, ஓம் ஏழையர் அன்னையே போற்றி, ஓம் ஐங்கரத்தவளே போற்றி, ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி, ஓம் ஓம்கார ரூபிணியே போற்றி, ஓம் ஔட்டத மாணவளே போற்றி, ஓம் கௌமாரி தாயே போற்றி, ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி, ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி, ஓம் காக்கும் அன்னையே போற்றி, ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி, ஓம்
கரை சேர்ப்பவளே போற்றி, ஓம் காக்கும் அன்னையே போற்றி, ஓம் கிள்ளை மொழியாலே போற்றி, ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி, ஓம் குங்கும நாயகியே போற்றி, ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி, ஓம் கூடி குளிர்விப்பவளே போற்றி, ஓம் கை கொடுப்பவளே போற்றி, ஓம் கோலப்பசுங்கிளியே போற்றி, ஓம் சக்தி உமையவளே போற்றி, ஓம் சௌந்தர நாயகியே போற்றி, ஓம் சித்தி தருபவளே போற்றி, ஓம் சிம்ம வாகினியே போற்றி, ஓம் சீரெல்லாம் தருபவளே போற்றி, ஓம் சீதலா தேவியே போற்றி, ஓம் சூளம் ஏந்தியவளே போற்றி, ஓம் செந்தூர நாயகியே போற்றி, ஓம் செண்பாக தேவியே போற்றி, ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி, ஓம் சொல்லின் செல்வியே போற்றி, ஓம் சேனை தலைவியே போற்றி, ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி, ஓம் தத்துவ நாயகியே போற்றி, ஓம் தர்ம தேவதையே போற்றி, ஓம் தரணி காப்பாய் போற்றி, ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி, ஓம் தாலிபாக்கியம் தருவாய் போற்றி, ஓம் தாமரை கண்ணியே போற்றி, ஓம் தீமை களைபவளே போற்றி, ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி, ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி, ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி, ஓம் தேசமுத்து மாறியே போற்றி, ஓம் தையல் நாயகியே போற்றி, ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி, ஓம் தோன்றா துணையே போற்றி, ஓம் நன்மை அளிப்பவளே போற்றி, ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் நாக வடிவானவளே போற்றி, ஓம் நாத ஆதாரமே போற்றி, ஓம் நாகபாணியே போற்றி, ஓம் நானிலம் காப்பாய் போற்றி, ஓம் நித்திய கல்யாணியே போற்றி, ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி, ஓம் நீராக குளிர்ந்தவளே போற்றி, ஓம் நீதி நெறி காப்பவளே போற்றி, ஓம் நெஞ்சம் நெறிபவளே போற்றி, ஓம் நேசம் காப்பவளே போற்றி, ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி, ஓம் பவளவாய் கிளியே போற்றி, ஓம் பல்லுயின் தாயே போற்றி, ஓம் பசுபதி நாயகியே போற்றி, ஓம் பாம்புரு ஆணாய் போற்றி, ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி, ஓம் பிச்சியாய் மணப்பவளே போற்றி, ஓம் பிறவிப்பினின் தீர்ப்பாய் போற்றி, ஓம் பிழை பொறுப்பாளே போற்றி, ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி, ஓம் பீடை போக்குபவளே போற்றி, ஓம் பீடோபகாரியே போற்றி, ஓம் புத்தி அருள்வாய் போற்றி, ஓம் புவனம் காப்பாய் போற்றி, ஓம் பூமாரி தாயே போற்றி, ஓம் பூவில் உறைபவளே போற்றி, ஓம் பூஜைக்குரியவளே போற்றி, ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி, ஓம் பூசல் ஒழிப்பவளே போற்றி, ஓம் மலைவளம் தருவாய் போற்றி, ஓம் மங்கள நாயகியே போற்றி போற்றி, ஓம் மந்திர வடிவானவளே போற்றி, ஓம் மழலை அருள்வாய் போற்றி, ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி, ஓம் மாணிக்க வள்ளியே போற்றி, ஓம் மகமாயி தாயே போற்றி, ஓம் முண்டக கன்னியே போற்றி, ஓம் முத்தலாமையே போற்றி, ஓம் கருமாரி அம்மனே போற்றி, ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி, ஓம் வீரபாண்டி வாழ்பவளே போற்றி, ஓம் வேம்பில் இருப்பவளே போற்றி, ஓம் ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி, ஓம். அடுத்ததாக நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லையப்பர் கோவிலில் வருகிற 25ஆம் தேதி ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்குங்க. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். நெல்லையப்பர் கோவிலில் 25ஆம் தேதி ஆடிப்பூர திருவிழா. நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா வருகிற 25ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி அன்று காலை 5:30 மேல் 6 அம்மன் சன்னதியில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்படுகிறது. 4ஆம் திருவிழாவான 28ஆம் தேதி காந்திமதி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கிறது. இதையொட்டி அதிகாலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடக்கிறது. மதியம் 12 அம்மன் சன்னதியில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கிறது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடக்கிறது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடக்கிறது. 8:30 காந்திமதி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா நடக்கிறது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி 10ஆம் நாள் திருவிழாவையொட்டி 7:00 ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்மனுக்கு முளைக்கட்டு திருவிழா நடக்கிறது. அப்போது காந்திமதி அம்மனை அலங்கரித்து
மடியில் முளைக்கட்டிய சிறு பயிரை கட்டி வைத்து வளையல்கள் அணிவித்து அனைத்து பலகாரங்களும் அம்மனுக்கு படைக்கப்படும். இதையடுத்து அம்மனுக்கு அலங்கார தீபாராதனை நடைபெறும். பின்னர் சப்பரத்தில் அம்மன் எழுந்தருளி சுவாமி சன்னதிக்கு சென்றடைவார். அங்கு அம்மன் மடியில் கட்டி வைக்கப்படும் முளைக்கட்டிய சிறு பயிரை பிரித்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் ரோஷினி மற்றும் கோவில் ஊழியர்கள் பக்தர்கள் செய்து வருகிறார்கள். அடுத்ததான் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆடி வெள்ளிக்கிழமைகளை விரதம் இருக்கனால என்னென்ன பலன்கள் கிடைக்கிது என்பது பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி விரத வழிபாடு. ஆடி வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கென்று ஒரு சிறு தனிப்பெருமை உண்டு. ஆலயங்களில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் இறைவியின் திருமேனியை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். அன்றைய தினம் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. எனவேதான் கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி என்று சொல்வார்கள். அன்று தேடிச் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் அம்பிகைக்குரிய ஆலயமாகும். அது மட்டுமல்ல, திருமகளை வழிபடுவதன் மூலமும் செல்வ நிலை உயரும். எட்டு வகை லட்சுமிக்கும் இனிய விழா எடுப்பது ஆடி மாதமாகும். கிழமைகளில் சுக்கிரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமையாகும். துள்ளித்திரியும் சிங்கத்தில் ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும். இது தேவர்களின் இரவு நேரம் என்று புராணங்கள் சொல்கின்றன. எனவே ஆடி வெள்ளி என்று மாலை நேரத்தில் அம்பிகையை, ஆதிபராசக்தியை, அகிலாண்டேஸ்வரியை, புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும். ஆடி மாத செவ்வாய் என்று செட்டி நாட்டு பகுதிகளில் பெண்கள் மட்டும் ஒரு சந்தி கொழுக்கட்டை பிடித்து வழிபாடு செய்வார்கள். இதன் மூலம் குடும்ப முன்னேற்றமும் மாங்கல்ய பாக்கியமும் கணவருக்கு தொழில் மேன்மையும் ஏற்படும். ஆடி வெள்ளியன்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் வைத்து கொடுத்தால் நற்பலன்கள் வந்து சேரும். இல்லத்தில் மாங்கல்யம் உண்டாகும். ஆடி அமாவாசையன்று கடலில் நதியில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அவர்களது ஆசி கிடைக்கும். அதன் மூலம் இல்லத்தில் உள்ள தடைகள் அகன்று சுபகாரியங்கள் முடிவடையும். கிரகதோஷம் நீக்கும் சுக்கிரன் மூல மந்திரம். வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் லட்சுமி படத்திற்கு வெள்ளை நிற தாமரை மலர் சமர்ப்பித்து இம்மந்திரத்தை 108 முறை முதல் 108 முறை வரை துதித்து வருபவர்களுக்கு சுக்கிர கிரக தோஷங்கள் நீங்கும். ஓம் ஐம் சம் கம் க்ர ஹேஸ்வராய சுக்ராய நம. இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் 108 முறை துதித்து வருவது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் லட்சுமி படத்திற்கு வெள்ளை நிற தாமரை மலர் சமர்ப்பித்து கற்கள் நைவேத்தியம் வைத்து இம்மந்திரத்தை 108 முறை முதல் 108 முறை வரை துதித்து வருபவர்களுக்கு சுக்கிர கிரக தோஷங்கள் நீங்கும். நல்ல வருமானமும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் மிகுந்த லாபமும் உண்டாகும். திருமணமாகாதவர்கள் மனதிற்கினிய வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவார்கள். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் விரைவில் ஏற்படும். குடும்பத்தில் நீடித்து வந்த பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகும். அடுத்ததான் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நாகர்கோவிலில் இருக்க புனித அல்ஃபோன்சோ ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்குங்க. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். நாகர்கோவில் புனித அல்ஃபோன்சோ ஆலய திருவிழா இன்று தொடங்குகிறது. நாகர்கோவில் ஆயுதப்படை முகாம் சாலையில் உள்ள புனித அல்ஃபோன்சோ ஆலய திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இன்று மாலை 6:30 மணிக்கு தக்கலை மறை மாவட்ட குருகுல முதல்வர் தாமஸ் பவ்வத்து பரம்பில் கொடியேற்றி வைக்கிறார். விழா நாட்களில் தினமும் காலை 6 மணிக்கு திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு திருவிழா சிறப்பு ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. 9 நாள் திருவிழாவன்று மாலை 6:30 மணிக்கு செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி நீதிநாதன் கலந்து கொண்டு மரி என்னையிடம் பக்தி கொண்டவள் புனித அல்ஃபோன்சா என்ற சிந்தனையுடன்
மறையுரை ஆற்றுகிறார். நாகர்கோவில் புனித அல்போன்சா துணை பங்கு தந்தை அஜின் ஜோஸ் சிறப்பு நவநாள் வழிபாட்டை நடத்துகிறார். 10ஆம் நாள் விழாவன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளிலிருந்து சாதி மத வேறுபாடுகளை கடந்து திருப்பயணமாக வருகிறார்கள். காலை 9 மணிக்கு சிறப்பு நவநாள் வழிபாட்டை தக்கலை மறை மாவட்ட குருகுல முதல்வர் தாமஸ் பவத்து பரம்பில் வழி நடத்துகிறார். தொடர்ந்து தக்கலை மறை மாவட்ட ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் தலைமையில் ஆடம்பர கூட்டி திருப்பலி நடக்கிறது. பின்னர் திருவிழா தேர்பவனியும் நேர்ச்சை விருந்தும் நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு செங்கோட்டை வாஞ்சிநகர் புனித லொரேட்டா மாத ஆலய பங்கு தந்தை லிஜோ தெக்கல் தலைமையில் நவநாள் வழிபாடும், 4 மணிக்கு அருத்தந்தை தோமஸ் தலைமையில் திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி விருதுநகர் சீரோ மலபார் அருத்தந்தை பீட்டர் கிழக்கில் மறையுரை ஆற்றுகிறார். ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் அகஸ்டின் தரப்பில் ஜேம்ஸ் கல்லுக்காரன், அருள்செல்வம் ஜார்ஜ் மற்றும் திருவழிபாட்டு ஏற்பாடுகளை பேரூர் தந்தை சனீஸ், ஜான் பந்திசிக்கில் துணை பங்கு தந்தை அஜின் ஜோஸ் ஆகியோர் செய்து வருகின்றனர். அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நபிகளார் பேசிய மனித உரிமை சாசனத்தை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். நபிகளார் பிரகடனப்படுத்திய மனித உரிமை சாசனம். ஒருவர் குற்றம் செய்தால் அவரே அக்குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டியவர் ஆவார். மகனுடைய குற்றத்திற்கு தந்தையோ, தந்தையின் குற்றத்திற்கு மகனோ தண்டிக்கப்படக்கூடாது. மனித உரிமைகளை மதித்து நடக்கப்பட வேண்டும் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் நபிகளார் காட்டிய அக்கறை என்பது மனிதகுல மேன்மைக்கு என்றும் உறுதுணையாக விளங்குகிறது. அன்றைய சமுதாய மக்கள் மத்தியில் ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் நற்குணத்தோடும் வாழ்ந்து காட்டிய நபிகளார் அம்மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராகவே விளங்கினார்கள். தனது 40 வயதில் நபிகளார் தன்னை நபி என கூறிய போதும் இறைவன் ஒருவனே அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடாது என நபிகளார் பேசிய போதும் அம்மக்கள் நபிகளாருக்கு பலத்த எதிர்ப்பை காட்டத் தொடங்கினார்கள். அதனை எல்லாம் மிக நேர்த்தியாக எதிர்கொண்ட நபிகளார் பல்வேறு சிரமங்களை தாங்கி கொண்டு தனது 23 ஆண்டுகால ஏகத்துவ பணியில் மாபெரும் வெற்றியை தனது வாழ்நாளிலேயே கண்டு மகிழ்ந்தார்கள். நபிகளார் தனது 62ஆம் வயதில் 1 லட்சத்திற்கும் அதிகமான தனது தோழர்களுடன் ஹஜ் யாத்திரை செய்தார்கள். அப்போது அஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக நபிகளார் ஆற்றிய சொற்பொழிவு என்பது உலக வரலாற்றில் என்றும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவையாகும். உரையின் தொடக்கமாக இறைவனை புகழ்ந்து பேசிய நபிகளார் வரும் அடுத்த ஆண்டில் தனது உலகப் பயணம் உலக வாழ்வு நிறைவு பெற்றுவிடும் என்பதை இவ்வாறு சூசமாக அறிவித்தார்கள். மக்களே, எனது பேச்சை கவனமாக கேளுங்கள். இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் இதே இடத்தில் நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்ற நபிகளார் பிறப்பால் மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடாது, அதுவே மனித உறவை வீரலின் அடிப்படையாக உள்ளது என்பதை அழகுற இவ்வாறு கூறினார்கள். மக்களே, உங்களது இறைவன் ஒருவனே. ஓர் அரபி மற்றைய அரபி அல்லாதவரை விடவோ, அரபி அல்லாதவர்கள் மற்ற அரபியரை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பு பெற்றவர்களாக இல்லை. இன்னும் வெள்ளை நிறத்தவர்கள் கருப்பு நிறத்தவர்களை விடவோ, கருப்பர் வெள்ளையர் விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் பெற்றவராக இல்லை. நீங்கள் எவராயினும் உங்களது இறையச்சம் ஒன்றே உங்களது மேன்மையும் உங்களது சிறப்பையும் நிர்ணயிக்கும். உங்களில் அதிகம் இறையச்சம் உடையவரே இறைவனிடத்தில் சிறந்தவராக இருக்கிறீர். மக்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதமும் இந்த மக்கா நகரமும் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது உங்களது உயிர் உடைமைகள், உங்களது மானமும் மரியாதையும். உங்களது அடிமைகள் விஷயத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்பதையே அவர்களுக்கு உண்ணக் கொடுங்கள். நீங்கள் உடுத்துவதையே அவர்களுக்கும் உடுத்தக் கொடுங்கள். பெண்கள் விஷயத்தில் இறைவனை அஞ்சுங்கள். அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள். எப்படி உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமை உள்ளதோ அதேபோல் உங்கள் மீதும் உங்களது மனைவியருக்கு உரிமைகள் உள்ளது. அறியாமை காலத்தின் அனைத்து பாத செயல்களும் என பாதங்களுக்கு கீழே போட்டு புதைக்கப்பட்டு விட்டது. கொலைக்கு கொலை, பழிக்கு பழி என்று உயிர்பலை வாங்குவதை நான் ரத்து செய்கின்றேன். ஒருவர் குற்றம் செய்தால் அவரே அக்குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டியவர் ஆவார். மகனுடைய குற்றத்திற்கு தந்தையோ, தந்தையின் குற்றத்திற்கு மகனோ தண்டிக்கப்படக்கூடாது என்றார் நபிகளார். இவ்வாறே அன்று
மனித உரிமையில் காப்பாற்ற வேண்டும் என பேசியவர்கள் அத்தகைய மகத்தான மனித சேவையாற்றிய நபிகளார் தனது செயல்பாடு குறித்து மக்களிடம் இவ்வாறு வினாவினார்கள். ஓ மக்களே, மறுமை நாளில் என்னை பற்றி இறைவன் உங்களிடம் விசாரித்தால் என்ன பதில் கூறுவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அம்மக்கள் ஒரு மித்து கூறினார்கள், நீங்கள் இறைவனின் தூதை எங்களிடம் தெளிவாக தெரிவித்து விட்டீர்கள். உங்களது கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள். மனித சமுதாயத்திற்கு நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என நாங்கள் இறைவனிடம் சாட்சி கூறுவோம் என்கிறார்கள். அதற்கு நபிகளார் தனது ஆள்காட்டிய விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தியவராக, இறைவா, இதற்கு நீயே சாட்சியாக இருக்கின்றாய் என மூன்று முறை கூறிய பின் தனது சிறப்பு வாய்ந்த இறுதி சொற்பொழிவை நிறைவு செய்தார்கள். அன்றே மனித உரிமைகள் குறித்து பேசிய நபிகளார் அதனை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள். மனிதகுலத்தின் மணிமகுடமாக அவர்கள் என்றும் திகழ்வதற்கு அதுவே அடிப்படையாகும். இன்றைய அண்மையம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுபோல் உங்கூர் திருவிழாவும் நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? உடனே நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்க. இதுபோல் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.